வாய்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது நிறைய பழமொழிகளை பற்றி பார்த்துட்டே வரோம். இந்த பழமொழிகளுக்கு வந்து அன்றைக்கி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னுடைய நோக்கம் என்ன, இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விதம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி பார்த்துட்டு வரும்போது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு பழமொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன ஓட்ட கப்பல் வந்து 9 மாலுமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய விதம் வந்து வேறு. ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமி அப்படின்னு, ஏன்னா அதாவது வந்து சும்மா சில பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது சும்மா பேசிட்டு இருப்பாங்களே தவிர வேலை நடக்காதாங்க ஒன்றுமே அப்படின்றதுக்கு அப்படின்ற அர்த்தத்தில் அந்த ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமே. சும்மா பேசுகிறான்ப்பா, ஆனால் வேலை மட்டும் செய்ய மாட்டான்ப்பா, சும்மா வீண் வீராப்ப பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி தப்பு தப்பாக வந்து புரிஞ்சுக்கிற விதம் தான். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு விஷயம் வந்து அடங்கிருக்கு அப்படின்றத வந்து நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமே அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அறிவியலும் இருக்குது, மிகப்பெரிய தத்துவமும் அரங்கிருக்கு. இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கருபொருள் அதில் வந்து அடங்கிருக்கு அப்படின்றது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கலாம். ஓட்டை கப்பல் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு, மனிதனுடைய உடம்பு தான் ஓட்டை கப்பல். இந்த ஓட்டை கப்பலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மாலுமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன 9 மாலுமிகள்? இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிலதெல்லாம் தெரியும். என்ன அப்படின்னா, மனிதர்கள் அதாவது 9 துவாரங்கள் இருக்கு மனுஷனுக்கு, 9 துவாரங்கள் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வெளியில் வருது. அது என்ன 9 ஓட்டைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமிகள் அப்படின்ற பழமொழிக்கு அர்த்தம் ஓட்டை கப்பல், மனித உடல். இதுக்கு 9 மாலுமிகள், 9 துவாரங்கள். அந்த துவாரங்கள் வந்து கண்ணு 2, மூக்குல 2, 4, வாய் 1, 5, காது 2, 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆசன வாய், இன்னும் மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9 கரெக்டாக சொல்லிட்டேன்னா, 2 கண், 2 காது, 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மூக்கில் 2 ஓட்டைகள், 6, அடுத்து வந்து வாய், அடுத்து ஆசன வாய், இன்னொன்று வந்து சிறுநீர் கடிக்கிற ஓட்டை. ஸோ மொத்தமும் 9 ஓட்டைகள். இந்த 9 ஓட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமிகள் இப்போ புரிஞ்சிருக்கும். ஓட்டை கப்பல், இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் உடஞ்சி போயிடும், நிரந்தரம் கிடையாது. இந்த 9 துவாரங்கள் மூலம் காற்று பாருங்கள், நீங்கள் ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலூனுக்குள்ளே வந்து காற்றை ஊதிட்டீங்க அப்படின்னா அதை கட்டிடணும். கட்டிட்டா காற்று வெளியில் வராது. ஆனால் இறைவனுடைய படைப்பை வந்து பாருங்கள், வாயிலையும் மூக்குலையும் சுவாசிக்கிற காற்று இந்த 9 துவாரங்கள் மூலமாகவும் வெளியில் வருது. எப்படி போகுது பாருங்கள். இறைவனுடைய படைப்புகளில் மனிதனுடைய உடம்பே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று. இப்படிப்பட்ட ஆச்சரியமான உடம்பு வந்து உடம்பில் பெரியவங்க வந்து ஒரு உண்மையை வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, நாம் சுவாசிக்கிற இந்த காற்று, வாய் மூலிமாவோ மூக்கு மூலிமாவோ சுவாசிக்கிற காற்று உயிர் போகும்போது ஏதாவது ஒரு வழியில் வந்து வெளியில் வந்துடுமா, வெளியில் வந்துடும். அதே நேரத்தில் இந்த உயிர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துவாரம் மூலிமா வந்து உயிர் வந்து வெளியில் போயிடும், நம்ம உடம்புல இருந்து வெளியில் போயிடும். அதுக்கு தான் வந்து பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை கப்பலுக்கு 9 துவாரங்கள். இப்படி இப்போ அதாவது நிரந்தரமில்லாத ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது,
அக்கத்து வீட்டுக்காரனா பக்கத்து வீட்டுக்காரனா அடுத்தவனை வந்து இது பண்ணுறது, அடுத்தவனை வந்து அழிச்சிட்டு நம்ம பெரிய ஆள் ஆகணும், இல்லை நாம் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்ம துன்புறுத்துறது, இந்த மாதிரி செயலெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரையும் வந்து நமக்கு இருக்கு, நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை, நமக்கு கிடச்சிருக்கிற வாழ்க்கை, கிடச்சிருக்கிற நேரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த நேரம். அந்த குறைத்திருக்கிற ஒரு குறைந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சக மனிதர்களாக இருந்தாலும் சக மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் வந்து தன்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பழமொழி வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமிகள். ஓட்டையாக இருக்கிற ஒரு கப்பலுக்கு போய் எவனாச்சும் வந்து 9 மாலுமிகள் வந்து வைப்பானா? வைக்க மாட்டான். ஓட்டையாக இருக்கிற கப்பலில் என்ன எப்போ வேணாலும் தண்ணி உள்ளே பூந்துடலாம். அதில் போய் எப்படி 9 மாலுமிகள் நிற்க வைக்க முடியும்? என்றைக்காச்சும் கவுந்துருச்சுன்னா யாராச்சும் ஒரு மாலுமியாச்சும் அங்கே போய் நிற்பானா? நிற்க மாட்டான். நான் யாராவது நிற்பாங்களா? ஓட்டை கப்பல் இப்போ அதில் போய் யாருன்னா சமுத்திரத்தில் போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிடும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இது சாதாரணமாக நம்ம நினைக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம், ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஆழமான கருத்து வந்து இதுதான். ஓட்டையாக இருக்கிற கப்பலுக்கு 9 மாலுமி 9 துவாரங்கள், அந்த 9 துவாரங்கள் மூலிமா என்றைக்கு இருந்தாலும் இந்த உயிர் வந்து ஏதோ ஒரு ஓட்டம் மூலிமா வந்து போயிடும், இருக்கிற கொஞ்ச காலத்தில் வந்து எல்லாருக்கும் நன்மை செய் அப்படின்றதுக்காக வந்து மண்டையில் வந்து சுற்றியை போட்டு அடித்த மாதிரி வந்து முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு பழமொழி தான் இது. ஸோ இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்க வந்து முயற்சி செய்யணும், உண்மையான பொருளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.